சுமார் 60 ஆண்டாக நாங்கள் இந்த வேடம் அணிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்போ நான் போட்டுறேன். மூணு தலைமுறையாக போட்டுட்ருக்கோம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுக்கு 21 நாள் விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்கள் ஊரில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அம்மனுக்கு வேண்டி எல்லாருமே வேஷம் போடுவாங்க. காளி வேஷமாக இருந்தாலும் சரி, அம்மன் வேஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேஷமாக இருந்தாலும் 21 நாள் விரதம் இருந்து அவங்க மனசில் நினச்ச கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வேறு வந்து வேடம் பண்ணிடுறாங்க. இதனால் அம்மா நல்லா வச்சுருக்காங்க. எனக்கு அந்த வேஷம் போகிறதுக்கு முக்கிய காரணம், எனக்கு 13 வயசில் சுகம் இல்லாமல் இருந்தப்போ கஷ்டப்பட்ட காலம், ஒன்றுமே வழி இல்லாத காலம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட காசு இல்லாமல் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு முத்தாரம்மன் கோயிலில் கொண்டு கிடத்திட்டாங்க. என் பிள்ளை நீ தான் காப்பாற்றணும்னு என் பிள்ளை பிழைச்சி வந்தால் 3 வருஷம் வேஷம் போடுவான் குழு வேஷம் போடுவான் அப்படின்னு வந்திருந்தாங்க. நானும் பூர்ண குணமடைஞ்சு வந்துட்டேன். 3 வருஷம் குழு வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ அந்த அம்மா உனையை காப்பாற்றிட்டா, நீ காலம் பூரா இந்த அம்மைக்கு வேஷம் போட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 வருஷம் குழு வேஷம் போட்டு முடிஞ்சோன்னே அப்புறம் ஒவ்வொரு வேஷமாக போட்டேன், குரங்கு வேஷம் போட்டேன், எல்லா வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் 22 வருஷம் அர்ச்சுனர் வருஷம் போட்டேன். அப்புறம் இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு வயசு 61 வயசாகுது. 13 வயசில் வேஷம் ஆரம்பித்து 61 வயசாகுது. இப்போ எல்லோரும் நீ உனக்கு வயசாகிடுச்சு வீசுமர வேஷம் போட்டுருந்தாங்க. இப்போ ஒரு 7 வருஷமாக நான் வீசுமர வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சிறப்பாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். பிள்ளைகளும் நல்லா இருக்கு. என் பையனும் 2 பேருக்காக வேஷம் போட்டிருக்கான். ஒருத்தர் பண்டார வேஷம் போட்டிருக்கான், ஒருத்தர் கருமறையம் வேஷம் போட்டிருக்கான். நீ எல்லா மக்களும் நல்ல வேஷமும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. 41 நாள் விரதம் இருக்கிறோம். இங்கே 1ஆம் திருவிழாவுக்கு கொடியேறி 10ஆம் திருவிழாவுக்கு தான் சூரசம்பாரம். நாங்கள் இன்னும் 10ஆம் திருவிழா அன்றைக்கி எல்லா மக்களும் கோயிலுக்கு போய் சூரசம்பாரத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பாக செய்வோம். இருக்கிறது வந்து சென்னையில், நான் பிழப்ப வேண்டி தான் சென்னைக்கு போயிருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இந்த தசராவோட எல்லாரும் குடும்பத்தோடு எல்லாருமே இங்கே சென்னையிலிருந்து இங்கே வந்துடும். நாங்கள் எங்கள் ஊர் மட்டும் இல்லை, இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்க இந்த கம்மனு வேண்டி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 5, 6 பத்தாம் தசராக்குள்ளே எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றி காணிக்கை செலுத்தி அம்மனுக்கு வேண்டிய அருள் பெற்று போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்காங்க எல்லாரும். கஷ்ட நஷ்டங்களை வந்து அம்மன் காத்துப்பான்ற நம்பிக்கையில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் முன்னோட ஒரு சில தர்மம் எடுப்பாங்க. இதில் என்னென்னா ஊருக்காரங்க மூலயமா செட்டு போட்டு வேஷம் போட்டு போடுறது ஒன்று, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க காணிக்கை எடுத்து கோயிலில் நேர்த்தி கடன் செலுத்துறதும் இருக்குது. அவங்கவுங்க எண்ணங்களுக்கு ஏதோ அவங்கவுங்க மனசு வேண்டி அதை சம்மந்தமாக தான் எடுத்துட்டுருக்காங்களா. 41 நாள், 11 நாள், 101 நாள்னு இருக்காங்க. காளி வேஷம் போடுறவங்களாம் 41 நாள் விரதத்து குடியல் போட்டு குடியலில் இருந்து பண்ணுவாங்க. வேஷம் போடுறவங்க 5ஆவது நாள் 6ஆவது நாள் காப்பு கட்டி அடுத்த நாள் 7ஆம் தேசில இருந்து வேஷம் போட்டு ஊர் ஊராக போய் தர்மம் எடுத்து அந்த காணிக்கையை வந்து கடைசி 10ஆவது நாள் அன்னைக்கு கோயிலில் கொண்டு சாமிக்கு செலுத்திடுவோம். எல்லாம் இன்னும் வரைக்கும் அம்மனை வேண்டி என்னென்ன காரியங்கள் நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லா நடந்துட்டு தான் இருக்குது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் அந்த அம்மா காத்துப்பான்ற அவளை நம்பி நாங்கள் வேஷம் போட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காலங்காலமாக தொடரணும்னு நினைக்கணும். நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவோம்.
கண்ணன் பையன்.